வீட்டை பெருக்கு தொடன்னு சொன்னா மேலட்டால அப்படியே ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு பெருக்கிக்கிட்டு அங்கங்க குப்பையை தள்ளி விட்டு போயிரியா. நம்ம பெருக்கும் போது அவளை உபயம் வருது. வேலகள்ளி வேலகள்ளி சரியான வேலகள்ளி. நம்ம மட்டும் இந்த வீட்டுல இல்ல, வீடு வீடா இருக்காது. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமான வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். அப்படிதான் ஆட்டத்தை போடு. ஆட்டத்துக்கு மட்டும்தாங்க ஒன்றும் குறைச்சல் கிடையாது. வாட் மாமியாரே, என்ன காலையில கடுப்புல இருந்தாப்புல இருக்கு? உனைய காலையில வீடு கூட்ட சொன்னீங்களா? வீடு கூட்டினல்ல? ஆமா, அதுக்கு என்ன? இப்ப கூட நான் அங்க கார்டன்ல கிடக்க செடி குப்பை எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு தான் வாரேன். காலையில நீ பெருக்கின வீட்டை மறுபடியும் நான் பெருக்கிருக்கேன் பாரு, எவ்வளவு குப்பை வருதுன்னு. அது அது நான் பெருக்கினதுக்கு அப்புறம் நீங்க குப்பையாக்கி இருப்பீங்களா இருக்கும். ஆமா, எனக்கு பைத்தியம் பத்தியா? பேப்பர் கீப்பர் எல்லாம் கிழிச்சு கிழிச்சு போட்டு நான் குப்பையாக்கிட்டு இருக்கேன். வேலை இல்லாம மறுபடியும் குப்பையாக்கிட்டு உட்கார்ந்து நான் பெருக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு குப்பையும் சோஃபா கடையிலயும் கபோர்டு கடையிலயும் இருந்தது. வேண்டா வெறுப்புக்கு பெருக்கினா இப்படிதான் இருக்கும். சோஃபா கடையில கபோர்டு கடையில குறுக்க குப்பையெல்லாம் குடிஞ்சு நிமிந்து நல்லா பெருக்கணும். அப்படியே மேலட்டால பெருக்க சுடியாலு பெருக்கிட்டு போனா இப்படிதான் இருக்கும். சரி சரி விடுங்க, அதான் நீங்க பெருக்கிட்டீல்ல. நான் டீப் கிளீன் பண்ணும் போது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். மற்ற நேரம் சும்மா மேலட்டாலதான் பெருக்குவேன். நீங்க சும்மா வினுக்காம குப்பையை அள்ளி குப்பையில கொண்டு போடுங்க. நான் என்ன, நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணா வந்து கூப்பிட்டு காட்டிக்கிட்டா இருக்கேன். பாத்ரூம்ல கூட தான் நீங்க ஒழுங்கா தண்ணி ஊத்த மாட்டேங்கிய, வந்து கூப்பிட்டு காட்டவா செய்றேன். நான் கழுவி விடல, அந்த மாதிரி நினைச்சு பெருக்கி அள்ளி போடுங்க. எடுப்பா, எப்படி சொல்லிட்டு போறா பேரு? இவள நம்ம ஒரு குறை சொல்லணும், நம்மள குறை சொல்லணும்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு போறது. வீட்டை பெருக்கு நான் குப்பையை அள்ளுறது கிடையாது. கதவு பரத்தை கதவு பரத்தை கூட்டி வைக்கிறது, இப்படிலாம் கூட்டி வச்சனா மூதேவி தான் வந்து உட்காரும். வீட்டுல மகாலட்சுமி எங்க வரும்? அதான் நான் இருக்கேன் அத்தா. அப்புறம் எதுக்கு மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும்? நான் போதாதா? இன்னொரு மகாலட்சுமி வேற வேணுமா அந்த வீட்டுக்கு? நீ மூதேவி இல்ல அந்த வீட்டுக்கு. பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு, அடுத்து எவா அது? இவளை தேடி வந்திருக்கவா? பெரிய பொண்ணு, நான் தான் உமா வந்திருக்கேன். யார் இந்த கழுசடையா? இந்த கழுசடை இவளுக்கு மேல பெரிய கழுசடை. இனிமே இவ வந்தானே அவளை கூட்டிட்டு போயிருவாள் அந்த கையோட. இப்பதான் நினைச்சேன், ஊர் ஜவாராம வீட்டுல இருக்க அந்த கழுதன்னு. அதுக்குள்ள கூப்பிட்டு போவ, இன்னொரு கழுத வந்துருச்சு. அந்த இருவுமா நான் வாரேன். என்ன எத்தே, மச மசனு பெருக்கிக்கிட்டே நிக்க ஒரே இடத்த. ஒழுங்க சீக்கிரம் குட்டி அள்ளி தூக்கி போட்டு வேலையை பாருங்க. அடுத்த வேலைய ஆமா, எஜமானி அம்மா உத்தரவு போட்டாவே நம்ம செஞ்சிடணும். ஏன்னா அந்த முறத்தை எடுத்து வந்துட்டு போ.
அட போங்கத்தே, அந்த முரத்தை எடுத்து குப்பையாள்றவளா இருந்தா நான் எதுக்கு குப்பையை கூட்டி வைக்கேன், நீங்களே எடுத்து அள்ளுங்க. அதான் வெளியே உமா வேற கூட்டிட்டே நடக்கா என்னன்னு கேட்டு வரேன். இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட உடம்புல பயமே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் என் உமாவே. அவன் கொடுக்க இடத்துல தான் இவ இந்த ஆட்டம் ஆடியா. என்னலா உமா, கதை பேசுறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு தேடி வந்தியோடே? அதெல்லாம் இல்லல, 100 நாள் வேலைக்கு போலாம்னு கூப்பிட தான் வந்தேன். என்ன திடீர்னு இன்னைக்கு போணும்னுட்ட? ஆமா, எப்பயும் நம்ம அட்டையை போட்டுட்டு அதுக்கு அப்புறமா போவாம பாதி சம்பளம் மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். பாதி சம்பளத்தை அந்த விமலா தானே எடுத்துக்கிட்டு இருக்கா. அதனால தான் நம்ம இனிமே போய் எங்க இருந்தாலும் கதை தான் பேச போறோம். அது அங்கேயே போய் உட்கார்ந்து கதையை பேசிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வரலாம்னு நினைக்கேன். அதனால தான் இப்போ லட்சுமி அக்காவை கூப்பிட்டேன். வாரேன்னாவே தோட்டத்துக்கு போனையில பிடிச்சி வாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால அயில வெளியே தான் நிக்காவ. நீயும் சீக்கிரம் வா. நம்மளும் போயிட்டு 2 மணி வரைக்கும் இருந்து கதையை பேசிட்டு முழு காசையும் வாங்கிட்டு வருவோம். நம்ம அவளுக்கு பாதி சம்பளம் தானே விமலா தாரா. பாதி சம்பளம் அவ வயல தானே போடியா. நம்ம போவாம அட்டையை மட்டும் போட்டிருக்கிறதுனால. ஆமா, அதுவும் சரிதான். ஆனா நான் இப்பதானே காயெல்லாம் சாம்பார் வைக்கிறதுக்கு வெட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சமையல் வேலை முடியலையே. அதெல்லாம் உங்க மாமியார் பாத்துக்கிடுவாவ. நீ உன்பாட்டுக்கு வா சொல்லிட்டு. சரி, நமக்கு கவர்மெண்ட் வேலை வேற அழைக்குது, அதனால போய் தான் ஆவணும். சரி, நான் போய் எங்க அத்தட்ட சொல்லிட்டு வரேன். ஆ, சீக்கிரம் சீக்கிரம். இந்த சுடிதரை வேற எடுத்து கட் பண்ணி தைக்கலான்னு இருந்தேன். இப்ப இவ்வளவு வேற அங்க கூப்பிட்டு அடக்காளவ அங்க போலனாலும் சத்தம் போடுவாளுவ. சரி, வந்து பாப்போம். வேற ராத்திரி வேணாலும் தூங்காம இருந்து அவ்வளவு துணியும் தச்சு முடிச்சிடணும். தீபாவளிக்கு வேற இப்போ கேட்டே அவ்வளோ வேற சண்டைக்கு வந்துருவாவ. கதவுலாம் புட்டி பட்டாப்புல கிடந்திருக்கு. அப்ப தண்டபாணி ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டானோ? அப்படிதான் போல இருக்கு. சரி, போயிட்டு வரட்டும். ஐ ஜாலி, எப்படியோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு போட்டாச்சு. ஏ, எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படாத, போய் புக் எடுத்து வச்சு படி போ. அன்னைக்கு லீவு போடாச்சுல, அதுக்கப்புறம் என்னத்துக்கு உட்கார்ந்து படிக்கணும்? ஏழா படிக்கிறது கொண்டு இல்லையோ? அதெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிடுவேம்மா. நல்லா என்ஜாய் பண்ணணும்னு பார்த்தேன். நீ என்ன படிப்புக்கு எடுத்து படி, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பவா அடுப்ப கரையில கிச்சன்ல வந்து வேலை செய். இனிமேதான் சோத்த அடுப்புல போடணும், கறிக்கிரி வைக்கணும். எனக்கு நேரம் ஆகி போச்சு. என்ன கொஞ்ச நேரத்துல அவ்வளோ பசிக்கும்பிய. வந்தப்ப அடுப்ப கரையில வேலை செய்வா. போ, அதுக்கு நான் போய் படிக்கவே செய்யறேன். கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தனா அந்த கொம்பி எப்படி வேலை வாங்குறா பாரு. இப்ப சரணியாவா, நம்ம போய் ரூம்ல போய் படிக்கலாம். ஆண்டா வாரேன் பாரு. வேலை செய்ய வாங்கினதான் எப்படி படிக்கணும் ஓடி அளவு பாரு. சின்ன பிள்ளையில அப்படிதான் இருப்பாளுவ. சரி விடு ரமணி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைப்போம். ஆ, என்ன செய்ய, சாம்பார் வச்சு விட்டுருவோமா? ஆ சரி சரி, கப்பனி உட்காரு, நான் காயெல்லாம் எடுத்துட்டு வரேன். இதுல உட்கார்ந்து வெட்டுவோம். ஆ சரி ரமணி. அம்மா, எனக்கு ஒரு டம்ளர் காஃபிமா. இல்ல, இப்பலாம் கிடந்து எனக்கு காபி கூட இயலாது. சமைக்க வேண்டிய வேலை கிடக்கு. சும்மா கட அரிசி வளையல போடுவேனா, பருப்பு போடுவேனா, உனக்கு காபி போட்டுக்கிட்டு இருப்பேனா? ப்ளீஸ் மா, ஒரே ஒரு டம்ளர் காபி ப்ளீஸ். சரி சரி, போட்டு தரேன். ஐயா சரண், கொஞ்சம் இங்க வாயா. என்ன பெரியமா? ஆமா, உன் அண்ணன் ஏதாவது சொன்னானா பொண்ணுக்குமே ஏதும் பிடிச்சிருக்கு என்ன ஏதுன்னு? அவ போட்டோவை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல. போட்டோவை பார்த்துட்டு சரி பிடிச்சிருக்குன்னு சொன்னா, நேர்ல பார்த்துட்டு ஏதாவது சொன்னானான்னு கேக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் சொல்லல. அப்புறம் வேணா நான் கேட்டு சொல்றேன் பிரிமா. ஆ சரியா. சரி பிரிமா, நான் ரெஸ்ட் ரூம் போய் வந்துறேன். ஆ சரியா சரியா, போய் வா. ரெக்கார்ட் நோட்ட வேற சீக்கிரமா ஆபீஸ் ரூம்ல போய் சப்மிட் பண்ணனுமே, இல்லனா இன்டர்னல் மார்க்ல மாம் கை வச்சிருவாங்கல. அம்மா வசமா மாட்டீங்க அன்னைக்கு. அம்மா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு என்கிட்டே வம்புக்கு வரீங்க? மேடம், அன்னைக்கு என்ன லைப்ரரியில வச்சு அரைஞ்சிங்களே, அத நான் திருப்பி கொடுக்கண்டாமா? மேல கைய தான் வச்சினா அவ்வளவுதான், மரியாதை கெட்டுறாமா. டேய் வினய், சும்மா இருடா, ஏதாவது ஏழ்றே இழுக்காத. வாய் பேச்சு வாய் பேச்சோட விட்டுறணும். அன்னைக்கு நம்ம கிட்ட வாய் வாயா பேசலையே, கையெல்லாம் பேசிச்ச. இன்னைக்கு நம்மளும் திருப்பி பேசணும்ல. சரி பரவாயில்ல விடு, நானும் வாயாலே இன்னைக்கு பேசிக்கிறேன். அதேதான் நீ நினைச்சல, அதேதான் அன்னைக்கும் நான் இதான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. அதெல்லாம் ஒண்ணாகாது. அதுக்கப்புறம் ஆளு நம்மள சுத்தி சுத்தி வரும் பாரு. என்னம்மா உனக்கு ஓகே தானே? செருப்பு பிஞ்சிரும் அம்மா. சரண்னா ஓகேன்னு இருப்பல்ல? ஆளு மூஞ்சும் பாரு. நான் கருப்பா இருக்கேன்னு தானே என்னைய வேண்டான்ற? சரண் கலரா இருக்கானு அவனை உஷார் பண்ணிட்ட. அவன் பணக்காரனா இருக்கானு. நானும் பறக்காரதான். என்ன, கலர் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி. அன்னைக்கு போன வாரம் கூட லைப்ரரியில வச்சு அந்த பிள்ளை கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான் இவன். என்னடா சொல்ற? ஆமா, நான் தான் அப்புறம் வினைய பியாசி சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அப்ப அந்த பிள்ளைய போன் சொல்லி அனுப்பிவிட்டேன். சரணுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், ஒழுங்கா போயிரு. ஷாமுக்கு தெரிஞ்ச புள்ள, சொந்தக்கார புள்ள, அப்படி இப்படின்னு சொல்லி அவனை இது பண்ணினேன். அதுக்கப்புறமா தான் அந்த புள்ள போச்சு. இன்னைக்கு ஏதோ தனியா கிடைச்சதா அந்த பிள்ளைய மறைச்சு வச்சு வம்பு பண்றான்னு நினைக்கிறேன். இரு, நம்ம என்னன்னு கேக்கட்டும். பிரிஞ்சா அவனை நாலு செவுல நாலு அப்பப்புல ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கான். அன்னைக்கும் சரண் காலேஜ்ல இல்ல,
அவன் உடம்பு சரியில்லைன்னு என்னமோ வரலன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் இவன் வம்பு பண்ணுனான். உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனான். என்கிட்ட இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு என்ன பையனா, நீயே ஒரு டைம் அந்த பிள்ளைகிட்ட வம்பு பண்ணனியா? அதனால உங்ககிட்டயும் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டேய், நான் பிரச்சனை பண்ணது அந்த பிள்ளை சரண் மேல ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல டைம் பாஸுக்கு லவ் பண்ணுதா ஏதாவது பேசிட்டு இருக்கா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் அப்படி அந்த பிள்ளைய அப்ரோச் பண்ணேன். அந்த பிள்ளை சரணை சின்சியரா தான் லவ் பண்ணுது. நான் சும்மா ஒரு செக்கிங்க தான் போட்டேன். மத்தபடி எதுக்காகவும் நான் அந்த பிள்ளைட்ட போய் வம்பு பண்ணல. சாரிடா மாப்ள. சரி வா, இப்ப போய் இந்த பிரச்சனையை என்னன்னு கவனிப்போம். ஆ சரி வா மாப்ள. நான் முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெக்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ். ஆ, எப்படி பஞ்ச் நல்லா இருந்ததா? உன் பாட்டும் கூட நல்லா தான் இருந்தது. ஷாம், நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டுகிட்டு இருக்க. வாங்கி உன் மூஞ்சிலே மிஞ்சிருக்கணும். பேண்ட் டைட்டா இருக்கேன்னு விட்டது தப்பா போச்சு. டேய், நீ ரொம்ப ஓவரா போற சொல்லிட்டேன். எங்க வீட்டு பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணுனா நான் வரதான் செய்வேன். ஏது, உங்க வீட்டு பொண்ணா? ஆமா, என் தம்பி சரணோட அத்தை பொண்ணு. அவகிட்ட இன்னொருக்கா நீ பிரச்சனை பண்றத பார்த்தேன்னு வை. கை காலெல்லாம் உடச்சு கையில தந்துருவேன் பாத்துக்க. நான் யாருன்னு தெரியும்ல? எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல? ஏன் உனக்கு தெரியாதா? டேய், எங்க அப்பா கவுன்சிலர்னு சொல்ல வந்தேன். எங்க அப்பாவும் முன்னாள் கவுன்சிலரா இருந்தவர் தான். முடிக்கிட்டு போ. எம்மா, நீ எப்பயும் தனியா தான் வருவியா? வரும்போது உன் ஃப்ரெண்டு காவியாவை கூப்பிட்டு வாயிடுமே. என்ன எதுக்கு? இல்லம்மா, உனக்கு துணைக்கு இருக்கட்டுமேன்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. நீ எப்பயும் தனியாகவே வந்து எங்கிட்ட மாட்டிக்கிறியே, எப்பயும் நாங்களே வந்து காப்பாற்றிட்டு இருக்க முடியுமா? கோவப்படாதம்மா. போ, ஆஃபீஸ் ரூம் போறியா இப்போ கிளாஸ் ரூம் போறியா? எங்கே போறியா? சீக்கிரம் இடத்த காலி பண்ணு, போ, கிளம்பு. என்ன இந்த பொண்ணு, எல்லாத்துக்குமே முறைக்குது. அஜய், வாடா போகலாம். சந்தியா, உன்கிட்ட இந்த மாதிரி இந்த ரவுடி பையன் பிரச்சனை பண்ணனா எங்ககிட்ட வந்து சொல்லு. நீ எதுக்கும் பயந்துட்டு நிக்காத. என்ன செருப்ப கலத்தி சப்புன்னு ஒண்ணு குடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க கூட தான் என்கிட்ட வம்பு பண்ணீங்க. அது 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 வந்து சும்மா சரண் உன்னைய லவ் பண்றானு தெரியும். நீ சரண் எவ்வளவு தூரம் லவ் பண்றா என்னன்னு உன்னைய சும்மா டீஸ் பண்ணி பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அன்னைக்கு நான் செருப்ப கலத்தி உங்களையும் அடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்னமா இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல கேட்டேன். ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேன், வாங்கிட்டு போயிருப்பேன், அவ்வளவுதான். நான் கூட நீங்க சரண் கிட்டயும் கோபமா பேசினதுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. என்கிட்ட ரெண்டு நாள் பிரச்சனை பண்ணீங்களா, அதனாலே நானும் கொஞ்சம் பயந்துட்டேன். அதெல்லாம் சும்மாமா, சரணுக்காக தான். காலேஜ்ல எத்தனை பிள்ளைகளை பாக்குறேன், ஒருத்தனை லவ் பண்ற நேரத்துல இன்னொருத்தனையும் லவ் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுக்காண்டி ஒரு பயத்துல என் தம்பிக்காக பண்ணதுதான். ஆனா அதுக்காக இந்த மாதிரி கல்சர் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணனா பயந்துட்டு இருக்காத. என்கிட்ட வந்து சொல்லு, இல்லைன்னா சரண் கிட்ட சொல்லு. சரி சாரி மாப்பிள்ள, நான் கூட உன்னைய தப்பா நினைச்சிட்டேன். டேய் வாடா, ரொம்ப பண்ணாத. ஏக்கா, எனக்கு இன்னமும் அந்த பொண்ணு அவ்வளவு பிடிக்கல பாத்துக்க. யாரமணி அப்படி சொல்ற, பொண்ணு நல்லா தானே இருந்துச்சு. போட்டோல பார்த்ததை விட சேலைய கட்டிக்கிட்டு நல்லா நேர்ல தான் நல்லா லட்சணமா அழகா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நீ என்ன இப்படி சொல்ற? இல்லக்கா, எனக்கு இன்னமும் இந்த சம்பந்தம் பெருசா பிடிக்கல. அதான் ஏங்கே, பையனை வீட்டோட மாப்பிள்ளையே அதான் கொண்டு போயிருவாங்களோன்னு தோணுது. அவரு அந்த பொண்ணோட அப்பா அப்படிதான் பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. அவரு பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்ன ரமணி சொல்ற? ஆமா, கடையை பார்த்துக்க நல்ல மாப்பிள்ள வேணும், அதனாலதான் அந்த பையனை சம்மதம் சொன்னோம். இல்லனா பணக்கார மாப்பிள்ள எத்தனையோ வந்துச்சு வாங்கிச்சுன்னு ரொம்ப இதா பேசிக்கிட்டு இருந்தாருல்ல, அதனால எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அடா, அதுக்கு தான் அப்படி சொல்லியேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரமணி, நல்ல குணமான மாப்பிள, நல்ல கடையும் நல்லா ஒழுங்காக பார்த்துக்கிறதுனால அவரு கடையை நாலு பின்ன ஏதாவது ஒன்றுனா அவருக்கு ஒன்றுன்னா போய் பார்த்துக்கிடலாம்ல, அதுக்கு சொல்லியிருப்பாரு. கல்யாணத்தை பண்ணினதுமா கொண்டு போய் கடையை கொடுத்துருவாவே மாப்பிள்ளைக்கு. அப்படியே வீட்டோட மாப்பிள்ளையாக கூப்பிட்டாலும் என் பையனை சரி போயான்னு தான் சொல்லுவேன். நல்லா வீடு, மாளிகை மாதிரி பெரிய வீடு, நாலு கடை இருக்குது. அப்புறம் என்ன, நல்ல கடையை பார்த்துக்கிட்டு நல்லா சொகுசாக இருக்கலாமே, போயிட்டு வாயான்னு தான் நான்லாம் சொல்லுவேன்ப்பா. நான் கூட என்னடா இப்படி சொல்லியாலன்னு நினச்சிட்டேன். என்ன, நம்ம அக்கா வீட்டோட மாப்பிள்ளைக்கும் சரிங்கால? அப்போ சந்தோஷம், கல்யாணத்துக்கு அப்புறம் உடனே எல்லாம் பிரிச்சு போல இருக்கு. நம்ம கடையில நம்பிக்கையான ஆள் அப்பவும் போச்சா? ஏன்னு நீங்க மட்டும் பாருங்க, அவ முகம் மூத்தவா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறியாளா இல்லையான்னு. ஏன் அப்படி சொல்றிய? அவதான் 24 மணி நேரமும் இப்பயும் போன்ல உடனே கூட பேசிக்கிட்டு தானே இருக்கா, அதை வச்சுதான் சொல்லியே. எக்க, அது காலேஜ் படிக்க பிள்ளை இல்லை, இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாமே போனை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு பிள்ளைகளோட பேசிக்கிட்டு தான் இருக்குவேன். அதுக்குன்னு அது பயல்வகிட்ட தான் பேசுதுன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. லட்சுமி அக்கா பிள்ளைகள் ரெண்டு நல்ல தங்கமான பிள்ளைகள். அவளை வீட்டுக்கு பயலுவ வாரதென்ன போறதென்ன கொஞ்சி குழாவியதென்ன 24 மணி நேரமும் ஏதோ பயலுவ கூட தான் சிரிச்சு சிரிச்சு ரெண்டு மூலம் பேசியதென்ன. அதுல இளையவ கூட எப்பயாயினுதான் பேசுவா, ஆனையும் மூத்தவ எப்ப பார்த்தாலும் போனுதான். நான் இந்த செவத்து கரவால இருந்து அப்பப்ப கேப்பேன் பத்துக்க, பின்பக்கமா உட்கார்ந்துதான் பேசுவாளுவ போனு. அப்ப ஏதோ பயலுவ கூட தான் இருந்து பேசிய மாதிரியே தோணும். எப்ப பார்த்தாலும் பயலுவளை பத்தி தான் பேசுவா, அப்படியே பொம்பளை பிள்ளைகிட்ட பேசினாலும். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, லட்சுமி மோ ஓடியது கன்ஃபார்ம்னு. அதுக்குதான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். என் மோனுக்கு வர்ற பொண்ணு துப்பெல்லாம் தட்டி கழிக்கதே அவதான்.
வேற அவ வீட்ல இப்படி ஒன்னு நடந்து அவ கேவலப்படியே தான் நானும் பார்க்க தானே செய்யணும். அவ புருஷனை வரட்டி விட்டுட்டா, புருஷனை விட்டுட்டு போயிட்டா, மறுபடியும் வந்தா வந்தவனையும் வரட்டி விட்டுட்டா. இவ நல்லா அப்படியே சுத்திக்கிட்டு திரியலான்னு இருக்கா, அதனால தான் புருஷனையும் வரட்டி விட்டுட்டு அவ இருக்கா. பிங்கி பாட்டியே, இது சரியில்லை. நீங்க பேசியது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நான் சரியா தான் பேசியேன், நீங்கள தான் அவளை பத்தி தெரியாம இருக்கியே. அவ வீட்டுக்கு பயல்வ வாரானுவளா இல்லையான்னு நீங்களே சொல்லு. பயல்வ வந்துகிட்டு போயிட்டு தானே இருக்கானுவே. அது வீட்டுக்கு வரது சொந்தக்கார பிள்ளைலே, அதை நீங்க தப்பா பேசாதீங்க. என்ன சொந்தக்கார பிள்ளைலுங்க, புதுசா என்ன சொந்த வண்டி இருக்கு சொந்தம்? இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு இந்த மாதிரி பயல யாரும் வந்ததே இல்லையே. இப்பதான் போக்குவரத்து அதிகமா இருக்கு, நீங்க நல்லா கவனிச்சீங்களா இல்லையா? அது எனக்கு சொந்த ஊர் இதுவா? அது அம்மா தானே இங்கே வீடு வாங்கி இடம் வந்து இருந்தாவே, அதுக்கப்புறம் இதில் வந்து சேர்ந்து இருந்தாவே, அதனால நமக்கு அதெல்லாம் தெரியாத. அவங்க சொந்தக்காரன் தான் சொல்லியாவே, அதுதான் நமக்கு தெரியும். ஆ, தெரியாம நீங்க அவளுக்கு வக்காலத்து வாங்காதீங்களா? அவள கூட இருந்தது அவ்வளோ ஓரம் சக்காலத்துக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்காளுவனு பார்த்தேன்னா, நீங்களும் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்களா? சரி, அவாண்டமா எதா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகளு மேலே பழியப்படப்படாது. நம்மளும் பொம்பளை பிள்ளைகள் வச்சிருக்கோம், பார்த்து பேசுங்க அவ்வளோதான். நீங்களும் நம்பலன்னா போங்களா, அவளை பத்தி எனக்கு தானே தெரியும் பக்கத்து வீட்டுக்காரிக்கு. சரி, நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம நேரில் பார்த்தா என்னன்னு ஒரு வார்த்தை பேச போறோம், இல்லாட்டி நமக்கு என்ன வந்துச்சு? அது அவிய குடும்ப விஷயம், அவிய பார்த்துக்கிட்ட போறாவ. நம்ம 100 நாள் வேலைக்கு வந்தோமா, அங்கே எங்கன்னா உட்கார்ந்து ரெண்டு வேலையை செஞ்சோமா, சம்பளத்தை வாங்கிட்டு போனோமான்னு இருக்கணும், அவ்வளோதான். பாரு, அவ்வளவும் நீட்டே நிமிந்தன்னு எப்படி படுத்து கிடக்குவேன்னு. நமக்கு ஒரு நல்ல இடமா பாரு, போய் செட்டில் ஆயிருவோம். அவா, நான் அந்த பக்கம் கொஞ்சம் நல்ல நிழல் கிடக்கு, வா அங்கே போவோம். எல்லாம் இழுத்தாச்சு, நீங்க என்ன பண்ற? நானும் 100 நாள் வேலைக்கு தாங்க வந்தேன். ஏறிக்கிற உரம் வேலை கிடக்கு, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு விட்டாவளா? அந்தால வந்தேன். மழை வரகணங்க இருக்கு, கொஞ்சம் ஏறிக்கிற உரம்லாம் கொஞ்சம் தோண்டனும் கிள்ளனும் வாங்கணும், வாரையே வாங்கன்னாவே. சரி, வீட்லேயே கிடக்கமே, ஒருத்தர் முந்தையும் பக்கம் வந்து பிள்ளையை வச்சுக்கிட்டே, சரி அங்கே நானும் போவோம், போனா 4 பேரை பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். அதுவும் பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு ஏறிக்கிற வேலைக்கு வந்து ஏகனி என்னக்கோ பண்ணுறது. இந்த பிள்ளை பறந்ததுலேருந்து அக்கம் பக்கம் ஒரு இடமும் வெளியே வரையே முடியல, இதுக்கு முடியாமல் முடியாமல் போயிடுதுன்னு சொல்லிட்டே உள்ளே கிடந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, நம்மளாவது போவோம், அந்த வேலைக்கு போனாங்கன்னா 4 பேர் முஞ்ச பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு வரலாமே, 2 மணி வரைக்கும் தானே நினச்சிக்கிட்டு வந்தேன். நானும் வேலை வேலைன்னு கடந்துக்கிட்டு உன்னையும் பார்க்க வர முடியல, தப்பாக நினச்சிக்கிட்டாத இழுத்த வாச்சு. வரணும்னு தான் நினைப்பேன், வரையே முடிய மாட்டேங்குது, எனக்கும் வேலை நேரம் எல்லாம் கரெக்டாகி வருது. பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா, எல்லாருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் நினச்சி வருத்தப்பட முடியுமா? சரி, பிள்ளை நல்லா இருக்கானா, இப்போ தூங்கியானா? இதில் தான் துணியை விரித்து படுக்க போட்டிருந்தேன், படுக்க போட்டுட்டு தான் பையன் 2-3 வெட்டு வெட்டிட்டு மண்ணலி போட்டுட்டு வந்து அவனை தூங்க வச்சுட்டு நல்லா படுக்க வச்சிருக்கேன். எதுக்கு போட்டுட்டு நீ இந்த வேலைக்கு வந்தது உன் புருஷனுக்கு தெரியுமா? இல்லைக்கா, அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சால் சத்தம் போடுவார். நான் கொஞ்சம் நேர பக்கம் இருக்கட்டுமே, நான் இன்றைக்கி தான் வந்தேன். ஆமாம், நானும் பல நாளாக வரல வேலைக்கு, இந்த வேலைக்கு இப்போ நான் இவ்வளோ வந்து கூப்பிட்டாள்வலன்னு தான் நானும் வந்தேன். இல்லாட்டின்னா நான் பாட்டுக்கு தோட்டத்துக்கு போயிருப்பேன். எப்பையும் காடு நான் அவகிட்ட சொல்லி தான் வச்சுருக்கேன் பார்த்துக்க, பாதி காசு நீ எடுத்துக்க, பாதி காசு நமக்கு தரமாயிட்டா அப்படின்னு தான் சொல்லி கொடுத்து வச்சுருந்தேன். அதனால் காடு அவகிட்ட தானே இருக்குது, அதனால் சரி இன்றைக்கி எதுக்கும் வந்துட்டு போவோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் இவ்வளோ வந்து கூட்டதுனால. இப்போ அவ்வளோ 2 பேரும் எங்கக்கா? இந்த அங்கே தான் சுற்றிட்டு நடந்தாளுவே. அவள் கண்ணில் எழுதியவ கண்ணில் படிய வரைக்கும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வேலை செய்ய மாதிரி நடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாலே. இந்த வரலுத பேரு பெரிய பொண்ணு, இது யாருன்னு தெரியுதா? எல்லாம் ரொம்ப மினுக்காதீங்களா, வாங்குங்க. யாருமா மினிக்கியது? ஒரு வெளிய தெருவுக்கு வாங்கினா வாரது கிடையாது, போறது கிடையாது. நாங்களாம் துணி எடுக்க போனோம், அப்ப வாங்கினதுக்கு வரமண்டே நீட்டா பிள்ளை கிடக்கு, தூங்குவான், அழுவான், பேழுவான், மோழுவான் நீட்ட. ஆமா, பச்சை பிள்ளைய வச்சுட்டு எங்க வெளியே வரது? வர்ற இடத்துல அது வேற பசிக்கினா அழுவோம் மோளம் பேளம் எல்லாம் பண்ணோம், வேற அது எல்லாருக்கும் சங்கடமா இருக்கும், அதனாலதான் வரல. ஆமா, யாருமே பிள்ளை பத்தையெல்லாம் பிள்ளைய எடுத்துக்கிட்டு வாரது இல்லல்ல. அந்த கூட்டத்துலயும் ஜவுளி கடையில அவளும் பிள்ளைய பத்திக்கிட்டு தூக்கிக்கிட்டு தான் வந்திருக்குவே, அதுவெல்லாம் கொண்டு வரல, இவ கொண்டாட வேண்டாம், ரொம்ப மினுக்காதலாம். சரி சரி, விடு, எங்கள் வீட்டுக்காரர் போக வேண்டாம் இருன்னு சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? உங்களுடைய மதியா மாமியார்கிட்ட பிள்ளையை விட்டுட்டு வரலான்னு வரதுக்கு ஒரு நான் ஒருத்தியே தான் பார்க்கணும். இப்போ எங்கே தூங்கியானோ? இலை குஞ்சுமணி எந்திரி. இலை இலை எழுப்பி கிளப்பி விட்றாதல அவனை, இப்போ தான் கஷ்டப்பாடு பட்டு தூங்க வச்சிருக்கேன் அவனை. எழுந்தானா இருக்க உடம்பா ஒருத்தரையும், அப்புறம் இவனை தான் தூக்கிக்கிட்டு திரியணும் காடு முழுக்க. அப்படி எப்படி விடுவோம்? நாங்களாம் இருக்கும்போது முழிச்சு எங்கள் கூட விளையாடாண்டாமா. இலே இங்கே பாரு, எங்கே அத்தை வந்திருக்கேன் பாரு, எந்திரி எந்திரி எந்திரி. எல்லாம் சும்மா இருல, அவள் தான் சொல்லியல்ல, பச்சை பிள்ளை இப்போ தான் தூங்குதுன்னு, தூங்கட்டும்லாம் விடு. அவளுக்கு இந்த மாதிரி நேரத்துலதான் துணிமணிலாம் கொஞ்சம் அதிகமா வரும், அவளுக்கு தைக்க வேலை கிடக்கும். அவ எங்க இங்க வருவா? இங்க 2 மணி வரைக்கும் இருந்து குத்தச்சு கதை பேசிட்டு இருக்க நேரத்துல அவ அங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சிருவாள.
அது சரிதான். அது ராத்திரியனால முடிச்சிருந்து தையி நீங்க இங்க வாங்கன்னு சொன்னேன். நம்ம இங்கனா கதை பேசிட்டு உட்கார்ந்துட்டு போலாம்ல. அதானே சும்மா ஒன்னா தெருவுல உட்கார்ந்து கூடி இருந்து பேசினா வெட்டிக்கதை அரட்டடை அடிக்கவங்க போவ. அதே 100 நாள் வேலையில இங்க உட்கார்ந்து அரட்டை அடிச்சனா 100 நாள் வேலை போவ. நம்மளும் இங்க இருந்து உட்கார்ந்து ஒன்னா அரட்டை அடிச்ச மாதிரி ஆகி போச்சு. அப்படியே 100 நாள் சம்பளமும் கிடைச்சிரும், காடுல ஏறிடும், நமக்கு மாசத்துல காசு கை செலவுக்கு ஆகிடும். அதெல்லாம் லேட்டா வந்திருக்கேன்னு சொல்லி வேற கம்ப்ளைன்ட் பண்ணுவாளுவளோ? அது எப்படிக்கோ பண்ணோம், அதெல்லாம் பண்ணாது. நம்ம தான் சம்பளத்தை தான் பாதி அதுக்கு கொடுத்துட்றோமே, வராத நாளைக்கு அந்த கணக்கில் அவியலுக்கு பாதி நமக்கு பாதின்னு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், என்ன கேட்டால் என்னைக்கு சம்பளத்தை பிடிச்சி அப்புறம் பார்த்துக்கிடுவோம். சரி அம்மா, தீபாவளிக்கு என்னென்ன பலகாரம் தெரிய? நானும் ஒன்றும் செய்ய மாதிரி இல்லை, நீங்களும் ஏதாவது செஞ்சால் எனக்கு கொஞ்சம் தந்து விடுங்கண்ணே. எங்கே இன்னும் சீதா தான் பண்டு பொருளே தரலையே. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தர் தான் போட்டுக்கிட்டு இருக்காவ. ஒருத்தர் பொடியது சரியில்லைன்னு இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து கொடுத்து மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கீதா மறுபடியும் போடியா போல இருக்கு, அவகிட்ட தான் நான் காசு கட்டியிருக்கேன், அவன் இன்னும் வரலன்னா. ஆமாம் சார், நானும் காலையில் கேட்டுட்டேன், மதியத்துக்கு மேலே தான் கொண்டு வந்து தாரேன்னு இருக்கவன் அப்புறம் எல்லாரும் தந்துடுறேன் கே அப்படின்னு சொன்னான். அதனால் இன்னைக்கு எப்படியும் போய் வாங்கிடலாம். வாங்கி என்னென்ன இருக்குது எதுன்னு பார்த்துட்டு நம்ம அரிசி கிரிசியெல்லாம் உடம்புடியில் போய் திரிச்சிட்டு வந்துடுவோம். ஊற போட்டு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு போய் திரிச்சிட்டு வந்துட்டோன்னு வை. அதிரசத்துக்கும் முறுக்குக்கும் அரடி பண்ணிடலாம். ஆ சரிக்கா, அதிரசம் முறுக்கை தவிர வேற ஏதாவது செய்வீங்களா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். முந்திரி கொத்து செஞ்சு தாங்கக்கா, அது நீங்கள் செய்யறது நல்லா இருக்கும். சரி செஞ்சுட்டா போச்சு. எக்கா எக்கா லட்சுமி அக்கா எனக்கும்க்கோ சரிலா, எல்லாருக்கும் சேர்த்தே செஞ்சிருவோம். இந்த நாயை ஃபோனை பத்திரமா கையில் வச்சிருக்காதா? இப்படிதான் வச்சுட்டு வரணுமா? சார் எவ்வளோ நேரம் நிற்குது, இங்கே நிற்கே ஒரு மாதிரியா இருக்கு. இங்கே நிற்கும் போதெல்லாம் அந்த பைக்கை பஞ்சர் பண்ணாதான் ஞாபகம் வருது. இப்போ மட்டும் சீனியர் கண்ணில் நான் பட்டேன், செத்தேன். அட யார் மாதிரி ஓரமாக போய் நில்லுமா? பைக் விடுற இடத்துல போய் நின்னா நாங்கள் எப்படி பைக் விடுறது? அட உனக்கு வேற இடமே இல்லையா? ஐயோ இவனா? ஆமாம், இன்னைக்கு யார் வண்டியை பஞ்சர் பண்ண வந்திருக்க? ஐயோ நான் யார் வண்டியை இன்னைக்கு பஞ்சர் பண்ணலாம் வரல. அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கா வந்திருக்க? என் ஃப்ரெண்டு கேன்டீனில் ஃபோனை வச்சுட்டு வந்துட்டா, அதை திரும்ப எடுக்க போனான், அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவள் வரட்டும்னு. ஓஹோ, இந்த கதையை நான் நம்பணும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னைய காலேஜ்ல பார்த்தா விஷ் பண்ண சொன்னானே, எங்க விஷே பண்ணல? விஷெல்லாம் பண்ண முடியாது. உங்க வீட்டு அட்ரஸ் எல்லாம் இடம் எனக்கு தெரியும், நேரா வந்துருவேன் பாத்துக்க. வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் வண்டி எப்படி பஞ்சர் பண்ணிட்டா அப்படின்னு. வண்டிக்கு எவ்வளவு கொடுத்து செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? 5000 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். என்னது 5000? ஆமா, 6000 பின்ன போட்டான், குறைச்சி 5000 கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரே அமௌண்ட் எடுத்து தயாரிப்ப கையில வையில்லாட்டி, ஒண்ணு விஷ் பண்ண இல்லனா எடுத்து காசு கையில வை. வணக்கம் சீனியர் அப்படின்னு இப்படி சொல்லணும். வணக்கம் சீனியர், வணக்கம் சொல்லியாச்சு போதுமா? அது இப்படி மரியாதையா பேச கத்துக்க வரேன். இதை மட்டும் எப்படிதான் காலேஜுக்கு நினைச்ச நேரத்துக்கு வரான், நினைச்ச நேரத்துக்கு போறான், எப்படிதான் போறான்னு தெரியலையே.